தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடு இருப்பாரே. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தாலும் அதற்கு பலனை கொடுப்பேன்னு சொன்னீங்களே, அந்த பலனை அவர்கள் காண உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் இதாவே ஆமென், ஆமென். ஓகே, இப்ப அண்ணன் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இது இந்த வீட்டுல யாரு இருக்கா? பாப்பா வாங்க, ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுத்துடலாமா? புகழ் பாடிட பிறந்தார், பாட்டு தருவம்
தேர்ந்தெடுத்தார் மாதேவ தேவனே, மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே, மெய்மை வெறுத்தா தாழ்மை தருத்தார் மாதோதியாய் வளர்ந்தார், தாழ்மை தருத்தார் மாதோதியாய் வளர்ந்தார், ஜோதியாய் வளர்ந்தார் பிறந்தார். வாசிப்போம், வாங்க. ஏசாயா 9:6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். உங்களுக்காக ஜெபம் பண்றோம்மா, இயேசுவின் பிறப்புக்காக உங்களுக்கு கொடுக்கிறோம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க. நீங்க பிறந்த இந்த நாள்ல அன்புரே, இந்த முழு உலகத்துக்கும் சந்தோஷம் என்று வாசிக்கிறோம். உங்க குடும்பத்துல சந்தோஷம் மகிழ்ச்சி வர கர்த்தர் உதவி. இயேசு நாமத்தினால் பிதாவே, தொழுவம் தெரிந்தெடுத்தா மாதேவ தேவனே, பாட்டு தொழுவம் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிப்பாங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். அவர் ஜனங்களுடைய பாவத்தை என்ன பண்ணுவாரு, மாத்துவாரு. கர்த்தர் உங்களை சர்வத்தையும் படைத்தாண்டா சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்தாண்டா. ஒரு வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 1:21 அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். கடவுள் உங்களுக்காக தான் இந்த பூமிக்கு வந்திருக்கிறாரு, அதை தான் நாங்க என்ன பண்ணுவோம், பாடுங்கள் கொண்டாடுங்கள், அடுங்கள் பாடுங்கள் கொண்டாடுங்கள், அடுங்கள் பாடுங்கள் கொண்டாடுங்கள், அடுங்கள் பாடுங்கள் கொண்டாடுங்கள். வசனத்தை வாசிப்போம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது, அந்த ஜாதியை திரளாக்கி அதற்கு மகிழ்ச்சியை பெருக பண்ணினீர், அறுப்பில் மகிழ்கிறது போலவும் கொள்ளையை பங்கிட்டுக் கொள்ளுகையில் களி கூறுகிறது போலவும் உமக்கு முன்பாக மகிழ்கிறார்கள். ஏசாயா 9:2 சந்தோஷம் தந்தாரையா, கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா, நடத்திடுவார் மலை மேல் நிறுத்திடுவார்,
பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். ஹாப்பி கிறிஸ்மஸ். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிலே சந்தை இல்லை. கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் தாத்தா கொடுங்க, தாத்தா தான் நிறைய உங்களுக்கு கிஃப்ட் வாங்க கொடுத்துருக்கிறாரு. ஓகே, என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்றார்.